அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். முதல் வினா, ஆட்டோ டாக்ஸி உள்ளிட்ட வாகனங்களை இயக்குவதற்கு வர்த்தக ஓட்டுநர் உரிமம் தேவையில்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆட்டோ டாக்ஸி உள்ளிட்ட வாகனங்களை இயக்குவதற்கு வர்த்தக ஓட்டுநர் உரிமம் தேவையில்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சாதாரண தனிநபர் ஓட்டுநர் உரிமம் மட்டுமே போதுமானது என்றும் அறிவித்துள்ளது. மோட்டார் வாகன சட்டம் 1988 படி கனரக வாகனங்கள் மற்றும் பயணிகள் வாகனங்களுக்கு வர்த்தக போக்குவரத்து ஓட்டுநர் உரிமம் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளது. இரண்டாவது வினா, மான்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடர் நடைபெற்ற இடம் மொனாக்கோ. இதில் வெற்றி பெற்றவர் ரஃபேல் நடால். ரஃபேல் நடால் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர். இந்த தொடரில் நடால் கோப்பையை கைப்பற்றது 11வது முறையாகும். அதாவது மான்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் இதுவரை 11 முறை பட்டத்தை வென்றுள்ளார். அடுத்த வினா, கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நாதுலா கணவாய் வழியே மீண்டும் தொடங்க இந்தியாவும் சீனாவும் முடிவு செய்துள்ளது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நாதுலா கணவாய் வழியாக மீண்டும் தொடங்க இந்தியாவும் சீனாவும் முடிவு செய்துள்ளது. அடுத்த வினா, 2018 ஆண்டின் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங் சீனாவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கலந்து கொண்டார். அப்போது 2018 ஆண்டின் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங்கில் சீனாவில் நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கலந்து கொண்டார். உலக புத்தக தினம் April 23. உலக புத்தக தினம் April 23. 2018 ஆண்டின் உலக புத்தக தலைநகரமாக ஏதென்ஸ் கிரீஸ் நாட்டை அறிவித்துள்ளது. 2018 ஆண்டின் உலக புத்தக தலைநகரம் ஏதென்ஸ் கிரீஸ் நாடு. அடுத்து, 2019 ஆண்டின் உலக புத்தக தலைநகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நகரம் ஷார்ஜா, சவுதி அரேபியா. 2019 ஆண்டின் உலக புத்தக தலைநகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் ஷார்ஜா, சவுதி அரேபியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டினியூஸாக வீடியோஸ் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.